இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.34 3 பி ஸ்கொயர் பிளஸ் 2 ரூட் 5 பி மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 சூத்திர முறையில் தீர்க்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க சமன்பாடை எழுதிக்கோங்க. ஏ வந்து பி ஸ்கொயரோட கெழு 3 ஈக்குவல் டு ஏ, பியோட கெழு 2 ரூட் 5 பின்னு எடுத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட்டாக மைனஸ் 5 சி. பி கண்டுபிடிக்க ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏசி பை 2A. நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஏபிசி வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் பார்க்கலாம். மைனஸ் 2 ரூட் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 ரூட் 5 தான் ஹோல் ஸ்கொயர்னா 2 ரூட் 5 இன்ட்டு 2 ரூட் 5 இக்குவல் டு 2 ரெண்டா 4 ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 5 ஐநா 20. அப்போ நமக்கு என்ன வரும்னா 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஐநா 20 20 மூணா 60 பை 32 6. அடுத்து நம்ம இதை சுருக்கிக்கணும். ஈக்குவல் டு மைனஸ் 2 ரூட் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 80 பை 6. 80க்கு வந்து நம்ம ஃபேக்டர் மெத்தட் போட்டுக்கோங்க. 2 4 ரெண்டு 8 0 2 போடுங்க. 20 2 ஓ 2 2 0 2 5. அப்போ மைனஸ் 2 ரூட் 5 ரெண்டு டைமுக்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கோங்க. அப்போ 2 2டா 4, ரூட்டுக்குள்ளே 5 மட்டும் இருக்கும் பை 6. இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவாக நம்ம என்ன எடுத்துக்கலான்னா இங்கே 2 எடுத்துக்கோங்க. அப்போ மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 5 பை 6 ஓ 2 2 மூவி 2 6. அப்போ பி சீக்குவல் டு மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 5 பை 3. ப்ளஸ் வேல்யூ வச்சு ஒரு பி, மைனஸ் வேல்யூ வச்சு இன்னொரு பின்னு பிரிச்சுக்கோங்க. மைனஸ் ப்ளஸ் வேறு வேறு அடையாளம், ரெண்டுமே ரூட் 5ங்க. ரெண்டு இதுக்கு முன்னாடி எது இல்லைன்னா 1, 2 மைனஸ் 1 1. அப்போ ரூட் 5 பை 3 பியோட வேல்யூ. அடுத்து பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரே அடையாளம் மைனஸ் கூட்டிக்கோங்க. இதுக்கு முன்னாடி 1, 1 ப்ளஸ் 2 3 ரூட் 5 பை 3 அடி கொடுத்தீங்கன்னா பி சீக்குவல் டு மைனஸ் ரூட் 5. அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா ரூட் 5 பை 3 கமா மைனஸ் ரூட் 5.